அசாம் மாநிலம் கவுகாத்தி நகருக்குள் நுழைய ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி கவுகாத்தி நகருக்குள் 5000 ஆதரவாளர்களுடன் நுழைய முயன்ற அவரை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டு பதற்றம் உருவானது. ஒற்றுமை நீதி பயணத்தின் போது அசாம் பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்து பேச விடாமல் ஒன்றிய பாஜக அரசு தடுப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய உள்துறை அறிவுறுத்தல் காரணமாகவே பல்கலைக்கழக நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளதாக அவர் கூறினார். ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கேரள அரசு சார்பில் டெல்லியில் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதல்வர் பினராயி விஜயன் கடிதத்தை அம்மாநில அமைச்சர் ராஜீவன் ஸ்டாலினிடம் நேரில் வழங்கினார். மத அரசியலா, மனித அரசியலா, மனுநீதியா, சமூக நீதியா என்று ஒரு கை பார்த்து விடுவோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி மாநாட்டின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள அவர், பாசிஸ்டுகளுக்கு முடிவு கட்டி அடிமைகளை புறந்தள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராணி மெய்யம்மை அரங்கில் பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அல்ல, ஆர் ரவி என அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் சிறப்பாக செயல்படுவதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். காரைக்குடி அருகே அரசு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்றவர் அரசு பள்ளியில் பயில்வதை கம்பீரமாக சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார். சென்னையில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் அதன் தலைவர் எம் பி கனிமொழி தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் அதன் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் கூட்டணி, மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசன் போட்டியிடும் தொகுதி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.